ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடி செய்யக்கூடிய நகைக்கடன் எந்தெந்த வங்கி கீழே, அதாவது 5460 வங்கி கீழே வந்து தள்ளுபடி செய்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இதை பற்றின வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னிப்பூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி நம்ம முழுமையான தகவல் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, கொரோனா வைரஸ் வந்து எப்படி வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துடலாம் வாங்க. கொரோனா வைரஸ் வராமல் தடுக்க ஆவி பிடிப்பது தான் ஒரே வழி. ஆய்வு கூறும் தகவல். கொரோனா வராமல் தடுப்பதற்கு ஒரே வழி நீராவி பிடிப்பது தான் என்று தெரிய வந்துள்ளது. இது குறித்து மருத்துவர்கள் சிலர் கூறியதாவது, கொரோனா தொற்று மூக்கின் பின்னால் பரனசல் சைனஸ் பகுதியில் 3 முதல் 4 நாட்களுக்கு மறைந்திருக்கும். அது நாம் அருந்தும் சூடான நீர் அதுவரை எட்டாது. 4 முதல் 5 நாட்களுக்கு பின் அந்த வைரஸ் நுரையீரலை சென்றடைந்து சுவாசிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் நீராவி பிடிப்பதை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு பிடிக்கும் பொழுது பரனசல் சைனஸின் பின்புறம் வரை செல்லும். இது கொரோனா வைரஸை கொல்லும். 50 டிகிரி செல்சியஸ் சூற்றில் இந்த வைரஸ் செயலிக்கும். 60 டிகிரி செல்சியஸுக்கு இது மிக பலவீனமாகிவிடும். அந்த நேரத்தில் நாம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதற்கு எதிராக போராடும். 70 டிகிரி செல்சியஸில் இந்த வைரஸ் முற்றிலும் இறந்துவிடும். நீராவி இதைத்தான் செய்கிறது. வீட்டில் இருப்பவர்கள் தினமும் 1 முறை நீராவி பிடிக்க வேண்டும். வெளியில் சென்று வருபவர்கள் தினமும் 2 முறை அல்லது 3 முறை நீராவி பிடிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து வராமல் தடுப்பதற்கு வந்து நீராவி தான் வந்து ஒரு சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நுரையீரல் வரைக்கும் சென்று வைரஸ் கிருமியை வந்து அழிச்சிரும் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து டெய்லியும் நம்ம வந்து நீராவி பிடிக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிறந்த மற்றும் எளிமையான வழிமுறை தாங்க. இது வீட்டில் எல்லாருமே வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நீராவி பிடித்து கொரோனா வைரஸ் வராமல் தடுத்துக்கலாங்க. அடுத்ததான் நாயகடன் தள்ளுபடி பற்றி பார்த்துடலாங்க. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் 110 விதியின் கீழே பார்த்தீங்கன்னா பொது நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் எந்த ஒரு அரசாணையும் இது வரைக்கும் வெளியில் வராத இந்த நிலையில் மக்களுக்கு வந்து பெரிய சந்தேகம் இருக்குது. அதாவது நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா என் தேர்தலுக்கு முன்னாடியே தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் வந்து வரப்போகுது அப்படிங்கிற காரணத்தால் தான் வந்து இவ்வளவு நம்மளுக்கு தாமதமாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அரசாணை தான் இது வரைக்கும் வெளியிடாமல் இருக்காங்க. ஆனால் கூட்டுறவு வங்கியில் வந்து பெயர் பட்டியல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தேர்தல் ஆணையத்திடம் பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிடுவதற்கான ஒப்புதல் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக உறுதியாக வந்து கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க. இப்போ கூட்டுறவு வங்கியில் எந்தெந்த வங்கிகளுக்கு கீழே வந்து இருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோங்க. தலைமை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகள் தொடர்பான விவரங்களை மாவட்ட வாரியாக தொடர்புடைய வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்களுக்கும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள், பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் வாரியாக பார்த்திங்கன்னா பெயர் பட்டியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு பூராவும் இந்த கூட்டுறவு வங்கியிலுடைய கீழே இயங்கக்கூடிய 5460 கூட்டுறவு வங்கியிலையும் வந்து பெயர் பட்டியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இயங்கக்கூடிய மொத்தமாக 5460 வங்கிகளிலிருந்து பெயர் பட்டியல் ரெடி பண்ணி 31/1/2021 வரைக்கும் யாரெல்லாம் வந்து நகைக்கடன் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் நிலுவையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெயர் பட்டியல் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்திடம் இருந்து அந்த அரசாணை வெளியிடுவதற்கான ஒப்புதல் கிடைச்சிருச்சுன்னா உடனே வந்து அரசாணை வந்து வெளியிட்டுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கூட்டுறவு வங்கியிலையும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கான ஆர்டரும் பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கான பட்டியல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஜிஓ அதாவது அரசாணை வந்து பாஸ் ஆயிருச்சுன்னா உடனே வந்து தள்ளுபடி செஞ்சுருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த 5660 வங்கிகளுக்கு கீழே வந்து கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வந்து நகைக்கடன் பொது நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய நகைக்கடன் கண்டிப்பாக தள்ளுபடி ஆகுங்க. அது 6 சவரனுக்குள்ளே வாங்கியிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா 150,000 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி ஆகுங்க. பெயர் பட்டியல் பார்த்தீங்கன்னா 31/1/2021 வரைக்கும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10/3/2021 வரைக்கும் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே அரசாணை வெளியில் வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். நம்மளுடைய சேனலில் அரசாணை வந்ததுன்னா உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூஜை நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.